Hi friends, நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது முறையில் இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷனல் லுக் தான் சாரி சேலஞ்ச் அங்க எனக்கு சாந்தி அக்கா அதாவது சாந்திஸ் லைஃப் ஸ்டைல் சாந்தி அக்கா வந்து எனக்கு சேலஞ்ச் கொடுத்திருந்தாங்க இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நான் அக்செப்டும் பண்ணியிருந்தேன் சோ ஒரு வீடியோல சாரில வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் சாரி சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு சாரில வந்தாச்சு நான் இந்த சேலஞ்ச யாருக்கு பாஸ் ஆன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய फ्रेंड मधु समयल मधु के दा वंदे इंदा चैलेंज ना पास आन पने रखे सो आउंगलों मधु ओर वीडियो ला सारी ला वरनो मधु दान चैलेंज ओके सारी चैलेंज कंप्लीट आये ची पार्ट तो वंदे पतिगना इन्हीं की ना मैं पाका पोर दे पत्त पायन उल्ला किचन टिप्स ना पाका पोरो ये दिन हम दिनों मुंगल की यूज़फुल लाने टिप पार का पोर दे सो इन द टिप एल्ला ते में मिस पा ना मैं द वीडियो फुल्ला पार का इन द वीडियो ला मुंगल की इन द टिप रोंबा पुड़ चिरके अपडीन रदा मारे काम कमेंट सेशन ले सलगा इन द वीडियो पुड़ चिन द दे अपडीना मारे काम लाइक पनी टे नमा चैनल ले सब्सक्राइब पनी कोंगा पकड़ लर का बेल बटन यम क्लिक पनी कोंगा वांगे ओरो टिपा पातर ला फर्स्ट टिप வந்து இப்ப இந்த வெயில் காலத்துல எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நம்ம வந்து ஏதோ ஜூஸோ ஏதாவது குடிக்கணும் அப்படினு சொல்லி ஆசை பண்றோம்னா அந்த அளவுக்கு கோல்டா இல்லனா அப்படியே வந்து நமக்கு பிடிக்காம இருக்கும் சோ உடனேமே வந்து இத நம்ம எப்படி சில் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ட்ரிக் சொல்லப் போறேன் இப்ப வந்து ஒரு பவுல்ல வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில ஒரு க்ளீன் ஆன துணியை வந்து நல்லா அந்த தண்ணியில நம்ம வந்து முக்கி முக்கிக்கலாம் முக்கி நனைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து புளிஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப வந்து தண்ணி புளிஞ்சு எடுத்துக்க தேவையில்லை லைட்டா அந்த தண்ணி வந்து கீழ சொட்ட கூடாது அந்த அளவுக்கு நம்ம இத வந்து புளிஞ்சு எடுத்துட்டு நம்மளுடைய ஜூஸ் பாட்டில அதுக்குள்ள வெச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லா ராப் பண்ணிடலாம் இப்போ டவல வெச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா நான் வந்து கவர் பண்ணிட்டேன் இத வந்து ஃப்ரீசர்ல 5 मिनिट्सக்கு மட்டும் வைங்க போதும் இப்போ நார்மலா வந்து கோல்ட் ஆறதுக்கு நம்ம அரை மணி நேரத்துல இருந்து ஒரு 45 मिनिट्स வரைக்கும் வைக்க தேவைப்படும் இந்த மாதிரி துணியில சுத்தி நம்ம வந்து ஃப்ரீசர்ல வெச்சோம்னா 5 நிமிஷத்துல நல்லா கோல்ட் ஆயிடும் இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இத கிளாஸ்ல ஊத்தி காட்டுறேன் எவ்வளவு தூரத்துக்கு சூப்பர் கோல்டா அப்படியே குடிச்சோம்னா அப்படி இருக்கு அவ்வளவு தூரத்துக்கு கோல்டா ரெடி ஆயிடுச்சு சோ இந்த ட்ரிக் இந்த சம்மர்ல உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ அடுத்த டிப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து காய்கறி எல்லாம் வதக்கும்போது கொஞ்சம் மசாலா எல்லாம் வதக்கும்போது கரண்டில ஒட்டிட்டு இருக்கும் அந்த ஒட்டறதை வந்து நம்ம திரும்ப வந்து ஓடுறதுக்காக இப்ப டாப் பண்ணுவோம் அதாவது இப்ப தட்டுவோம் நம்மளுடைய பாத்திரத்துக்கு ஓரத்துல இத நம்ம அறியாமையே நிறைய பேர் வந்து செஞ்சிட்டு இருப்போம் நீங்க இந்த டிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் அதே மாதிரி செய்றீங்களா அப்படின்றத நோட் பண்ணி பாருங்க அப்படி செய்றீங்க அப்படினா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏனா நானுமே ரொம்ப நாள் இந்த மாதிரி என்ன அறியாமே நான் செஞ்சிட்டு இருந்திருக்கேன் எனக்கே தெரியல அதுக்கு அப்புறம் வந்து பாத்திரத்துல எல்லாம் பாக்கும்போது ஒரு சின்ன நெலஞ்சல் வந்து நான் வந்து அந்த கார்னர்ஸ்ல பார்த்தேன் அதுக்கு அப்புறம் தான் என்ன நான் அனலைஸ் பண்ணேனா இந்த மாதிரி எனக்கு தெரியாமே நான் அந்த மாதிரி தட்டிட்டு இருந்திருக்கேன் சோ இப்போ நான் என்ன பண்றேனா அந்த மாதிரி பாத்திரங்களை வந்து அந்த நெலஞ்சல் எல்லாம் வராம ரொம்ப நாள் நம்ம பாத்திரம் வெச்சுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி கரண்டில இருக்க மசாலாவை திரும்ப தட்டிறதுக்கு திரும்ப உள்ளுக்குள்ள போடுறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நம்ம மசாலாஸ் எல்லாம் வந்து திரும்ப உள்ள போட்டு விட்டுறணும் அந்த கார்னரை வந்து தட்ட கூடாது சோ கொஞ்ச நாளைக்கு காஷியஸா அதை செஞ்சு பாருங்க நம்ம பாத்திரங்களும் பளபளன்னு ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ அடுத்த டிப் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி தொள்ள ஒரு பெரும் தொள்ள கிச்சன்ல வீட்ல எல்லாம் பள்ளி இருந்ததுனா பிடிக்கவே பிடிக்காது நிறைய பேத்துக்கு அதே மாதிரி இது பள்ளி வீட்ல இருக்கவும் கூடாது அது சாப்பாடுல எல்லாம் விழுந்துச்சுனா ரொம்ப பாய்சன் ஆயிடும் சோ இந்த பள்ளி வந்து வராம இருக்கிறதுக்கு நமக்கு வந்து சூடம் எடுத்துக்கோங்க சூடம் வந்து சூடம் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிகாரம் அப்படினு சொல்லி கடைகள்ல கிடைக்கும் ஆலம் ஸ்டோன்ஸ் னு சொல்லுவாங்க இது ரெண்டையுமே வந்து ஒண்ணா சேர்த்து பவுடர் ஆக்கிக்கோங்க பவுடர் ஆக்கி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இந்த ஒரு ஸ்பூனை வந்து தண்ணில கலக்கி வெச்சுக்கோங்க தண்ணில கலக்கி வெச்சிட்டு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி வெச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்ப்ரேயை வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க பள்ளி பாக்குறீங்களோ அங்க டெய்லியுமே ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க இந்த ஸ்மெல்லுக்கு பள்ளி வரவே வராது வீட்ல சோ இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல ரெமெடியா வர்க் அவுட் ஆகுது இத ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் அடுத்த டிப் வந்து நம்ம அறியாமையே ஒரு சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மசாலா எல்லாம் வதக்கிட்டு அந்த கரண்டியை வந்து நம்மளுடைய கவுண்டர் டாப் மேல வெச்சிருவோம் கிரானைட் கல் மேல தூக்கி வெச்சிருவோம் சோ என்ன ஆகும்னா நம்ம அப்பதான் அந்த கிரானைட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு
நம்ம குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நம்ம இப்படி வைக்கும்போது அந்த கிரானைட்டில் திரும்பவும் போய் அந்த எண்ணெய் மசாலாலாம் ஒட்டிக்கும். நம்மளை அறியாமையே இதை நம்ம செஞ்சிட்ருப்போம். ஸோ இது வந்து அந்த கிரானைட்டை அழுக்கு பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளுடைய கரண்டியுமே வந்து நிறைய வந்து ஜெர்ம்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். நம்ம அந்த ஃபுட்டில் போடும்போது திரும்பவும் வந்து அந்த ஜெர்ம்ஸ் ஃபுட்டுக்கு போகும். ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ரெஸ்டர் வச்சுக்கோங்க எப்பயுமே சமைக்கும்போது. அப்போ நம்ம கரண்டியை கரெக்டாக அந்த ஸ்பூன் ரெஸ்டரில் வைப்போம். சரி, என்கிட்ட ஸ்பூன் ரெஸ்டர் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, பக்கத்தில் ஒரு பிளேட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக நம்ம அந்த பிளேட்டில் தான் எடுத்து வைப்போம். அப்படின்றப்போ நம்மளுடைய ஃபுட்டுமே ரொம்ப வந்து ஹைஜீனாக ஜெர்ம்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு கிளீனிங் வேலையும் மிச்சமாகும். 2-in-1 டிப் இது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்த டிப் பார்த்துடலாம். அடுத்து வந்து நம்ம இப்போ மஸ்க்மெலன் சீசன்லாம் வந்துருச்சு. இப்போ மஸ்க்மெலன் வந்து நம்ம யூஸ்வலாக ஸ்கின்னை வந்து பீல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸை எடுத்துட்டு கத்தியில் கட் பண்ணாமல் ஸ்பூனை வச்சு ஸ்கூப் பண்ணி இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து நம்மளுக்கு ஸ்கூப் பண்ணவும் வந்துடும். அதே மாதிரி நிறைய வேஸ்டேஜ் இருக்காது, நம்ம வந்து பழத்தை நிறைய வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இனிமேல் கத்தியை வச்சு கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஸ்கூப் பண்ணி ஜூஸ் போட்டு பாருங்கள், ரொம்பவே வந்து நல்லா வரும். ஸோ இப்போ அடுத்த டிப் பார்த்துடலாம். அடுத்து வந்து நம்ம எப்பயுமே வந்து ஆயிலில் ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே முக்கியம். எண்ணெய் சரியாக சூடாகலைன்னா நம்ம போடுற பலகாரமாக இருக்கட்டும் இல்லை அப்பளமாக இருக்கட்டும் ஒழுங்காக வந்து ஃப்ரை ஆகி வராது. அதே மாதிரி எண்ணெயோட அந்த சூடு கரெக்டாக இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அந்த பலகாரம் வந்து. அதனால எண்ணெயோட சூடை எப்பயுமே செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போடுறோம். இப்போ எண்ணெயோடைய சூடை செக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வீட்டில் இந்த மாதிரி கட்டை, அதாவது உடன் ஸ்பூன்ஸ் இருக்கும், ஸ்பேச்சுலாஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே வச்சிங்கன்னா இப்படி பொறிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் பொரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி பொரியுது அப்படின்னா நம்மளுடைய பலகாரம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ அடுத்த டிப் பார்த்துடலாம். ஃப்ரிட்ஜில் எப்பயுமே பொருட்களை வைக்கும்போது நம்ம வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணுவோம், ஆனாலுமே அந்த ஃப்ரிட்ஜோட ரேக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரை மாதிரி படிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பில் இருக்க பொருட்களை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் காரணம். இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் நம்ம வந்து சப்பாத்தி போட்டிருப்போம், இல்லை ஏதாவது காய்கறிகள் வெட்டியிருப்போம். அப்போ கவுண்டர் டாப் க்ளீனாக இல்லைன்னா அதில் வந்து அந்த பாத்திரத்துக்கு அடியில் இருக்கிறதுல வந்து ஒட்டிட்டு போய் திரும்ப ஃப்ரிட்ஜில் போய் வைக்கும்போது உங்களுக்கு அழுக்காயிடும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரிட்ஜை ரொம்ப அழுக்கு பண்ணாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்த டிப் வந்து நீங்கள் எல்லோரும் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட டிப் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயில் கேன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் என்னுடைய ஒரு டிப் வீடியோவில் போட்டிருந்தேன். அதை நான் அரிசி வச்சு க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தேன். அதில் நிறைய பேர் அப்போ அரிசி வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அரிசி வேஸ்ட்டாக போகுது, அதனால் முட்டைத்தோலை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் அப்படி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் மணல் வச்சு க்ளீன் பண்ண சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு சாப்பிட்ற பொருளை மணல் போட்டு க்ளீன் பண்ணுறது அந்தளவுக்கு இஷ்டம் தோணலை. அதனால் நான் இன்றைக்கி முட்டைத்தோலை வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன். இது எல்லாருமே நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட டிப்பு தான் இது. இப்போ இந்த மாதிரி குட்டி ஆயில் கேன்ஸ்குள்ளெல்லாம் வந்து ப்ரஷ்ஷு போட முடியாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டையோடைய தோல் இருக்கு இல்லைங்களா, இதை க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் கேனுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஆயில் கேனுக்குள்ளே போட்டுடலாம். முட்டையோட தோலை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு மாதிரி முட்டை கவுள் வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த நல்லா க்ரஷ் பண்ண அதை உள்ளே போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் பாட்டில் ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து இதில் மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு இதை நம்ம வந்து நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் வந்து இந்த முட்டைத்தோல் வந்து உள்ளே இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணும். இப்போ பாருங்கள் நான் மேலேயும் உள்ளேயும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன், சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்ன டிப் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிப் தெரியும்னா கீழே என்னோடய கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி போடுறேன். அடுத்து நம்ம கடைகளில் முட்டை வாங்குவோம். அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வந்து டஸ்ட் இருக்கும். இன்னொன்று வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து கறைகள் கூட நிறையா இருக்கும் அந்த முட்டைக்கு மேலே. அப்படின்றப்ப அதை அப்படியே தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த ஃப்ரிட்ஜுமே நீட்டாக இருக்காது. இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லும் அடிக்கும், ஃப்ரிட்ஜ் சீக்கிரமாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எப்பயுமே வந்து கடையிலேருந்து முட்டை வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ தண்ணி ஊற்றி எடுத்து வைக்கும்போது ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து அழுகின முட்டையாக இருந்ததுன்னா மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும், அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது அழுகின முட்டையாக இருக்குதுன்னு, நம்ம உடனே அதை வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி மேலே இருக்க அந்த தேவையில்லாத அழுக்குகளும் வந்து நம்மளுக்கு போயிடும். அப்போ நம்மளுக்கு முட்டையும் கிளீனாக இருக்கும். முட்டை ஷெல் வந்து நம்ம குக் பண்ணும்போது அதில் குக்கிங்கில் விழுந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. இன்னொன்று வந்து நம்மளுடைய ஃப்ரிட்ஜுமே ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ இது வந்து மூணு விதமான அட்வான்டேஜ் கொடுக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மஸ்க் மெலனை வந்து நம்ம ஜூஸ் போடுவோம். ஜூஸ் போடும்போது இந்த நம்ம விதைகளை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே தூக்கி போடக்கூடாது. தூக்கி போடாமல் இந்த விதையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஜூஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜலடை வச்சு அந்த ஜூஸை எல்லாத்தையுமே வந்து இந்த மிக்சர் ஜாரில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து மஸ்க் மெலனை ஜூஸ் போட முடியும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த விதைகளை எதையுமே தூக்கி போடாதீங்க. தூக்கி போடாமல் இதை அப்படியே வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் உடச்சி உள்ளே இருக்க பருப்பை எடுத்தீங்க அப்படின்னா மஸ்க் மெலன் அந்த பருப்பு வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது கடைகளில் ரொம்ப காஸ்ட்லியாகவே விற்கிறாங்க. நம்ம இதை தூக்கி போடாமல் இந்த சீசனில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ அளவுக்கு நம்மளால் பருப்பு இந்த மஸ்க் மெலன் பருப்பு வந்து செஞ்சு வச்சுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ, ரெசிபி வீடியோ, அப்புறம் ஷாப்பிங் ஹால் வீடியோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கேன். எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.